Hello, children. Today we are going to see for class 4th English, term 3, that is unit 1. The lesson is about the best policy. Okay, come, let's uh, see the lesson. Before going into the lesson, see here there's a small conversation between the grandpa and the small child. See what happened. The girl, what she is telling, I give the missing thing to the owner.

Come, let's go into the lesson now. Let us learn. The topic is the seven seeds. Long ago, there was a kingdom at

அரசாங்கம் அந்த ராஜபய வந்து நல்லா இருந்ததுனால ஸோ தே கேன் ஏபிள் டு ஹெல்ப் த பீப்புள் ஸோ வாட் இஸ் தேட் நெக்ஸ்ட் வாட்ஸ் கோயிங் டு ஹாப்பன் ஆர்ட் அண்டர் த ரூல் ஆஃப் தேர் கிங் ரூல் ஹி வாஸ் ஆர் ரெஃப்ரேட் பை த ஓலா ஸோ அவர் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து நல்ல பாப்புலர் ஆகி நல்ல வ வளர்ச்சி அடைஞ்சதுனால அவருக்கு நிறைய பொருளாதாரத்தில் அவர் வந்து மேலோங்கி இருந்ததுனால நிறைய பேருக்கு உதவி செய்ய முடிஞ்சது அதனால் அவர் வந்து எல்லாராலும் மதிக்கப்பட்டவராக விளங்கினார் அதாவது ரிவரேட் ரிவரேட்னா ரெஸ்பெக்டபுள் ஃபார் ஓலா ஹி வாஸ் அ ரெஸ்பெக்டபுள் பர்சன் டு ஆல் த பீப்புள் ஹூ இஸ் ஆர் கே ஹூ இஸ் ஆர் இன் த பர்ட்டிகுலர் E it has been 30 years under his rule now. ஸோ முப்பது வருடங்களாக அந்த அரசவையில் வந்து அவர் வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறாரு ஒன் டே த தி த ஏஜிங் கிங் ஒக்கப் அண்ட் வரீடை ஸோ அவர் வயதாகிடுச்சு வயசானதுனால என்னாச்சு ஷி ஹி வாஸ் ஸோ வரீட் அபோட் இட் எனக்கு பிறகு வந்து இந்த ராஜாங்கத்தையும் இந்த அரசவையை வந்து மக்களையும் வந்து யார் பார்த்துக்குவா ஹூ வில் டேக் கேர் ஆஃப் இட் பிகாஸ் ஐ வாஸ் ஸோ ஏஜ்டு ஐ கான்ட் டேபிள் டு ஒர்க் ஆ லைக் பிஃபோர்ன்ட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டார் ஹீ வாஸ் கெட்டிங் வெரி ஓல்ட் எனக்கும் வயசாச்சு நானும் வயதாகிட்டே இருக்கேன் எனக்கு ஆண்டா ஹேட் நோ ஹையர் டு டேக் ஹிஸ் பேலஸ் நோ படி இஸ் ஹையரிங் யாரும் வந்து அந்த ரசவியை வந்து எடுத்து நடத்துறதுக்கான யாரும் கிடையாது ஸோ வாட் தே தேவ் டிசைட் சி வாட் இஸ் ஹீ டிசைட் டு அடாப்டா அண்ட் ரைஸ் அ சைல்டு ஸோ ஆஸ் த ஹையர் பட் ஹீ நியூ தட் த அடாப்டட் சைல்டு மஸ்ட் பி ஹானர்ஸ் ஸோ அவங்க அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தத்து எடுத்து இது பண்ணலாம் ஒரு குழந்தைய அப்படி அந்த தத்து எடுக்கிற குழந்தை வந்து எல்லா விதங்கள்லேயும் வந்து திறமைசாலியாக இருக்கணும் மெயினாக முக்கியமானது ஹானஸ்ட் இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் தன்னுடைய இதில் வ வேலைகள்ன்றத அவங்க என்ன பண்ணாங்க யோசித்து முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு காம்படிஷன் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள் வாட் இஸ் தே வாட் இஸ் தே தேயின் டு கண்டக்ட் டு ஃபைண்ட் த சைல்டா இப்போ பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஈ ஹெல்ட் அ காம்படிஷன் இன் ஹர்ஸ் கிங்டம் ஸோ ஒரு காம்படிஷன் வந்து அந்த அரசவையில் வந்து நடக்க ஆரம்பிச்சுது தட் வாஸ் ஆ ஓப்பன் டு ஆல் சார் அது வந்து இவங்க இவங்க எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் கிடையாது ஓப்பன் டு ஆல்னால் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகே த காம்படிஷன் ஹேட் மெனி லெவல்ஸ் அண்ட் ஸ்பேண்ட் ஆர் ஃபோர் ஆர் நியர்லி சிக்ஸ் சிக்ஸா மந்த் ஆறு மாதங்களாக என்ன பண்ணாங்க இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க ஒரு ஒரு லெவலில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த காம்படிஷன் வந்து எத்தனை மாதம் நடந்தது ஹவு மெனி மந்த்ஸ் இட் ஆஸ்பேக்கன் அட் ஃபார் சிக்ஸ் மந்த்து ஆறு மாதங்களாக நடைபெற்றது அட் த எண்ட் ஆஃப் ஃபைவ் பாய்ஸ் அண்ட் ஃபைவ் கேர்ள்ஸ் மேட் இட் டு த வெரி லாஸ்ட் ரவுண்டு ஸோ இதில் வந்து பார்ட்டிஸ் வின் பண்ணது வந்து ஃபைவ் பாய்ஸ் அண்ட் ஃபைவ் கேர்ள்ஸ் ஆறு பாய்ஸும் சாரி ஃபைவ் பாய்ஸ் அண்ட் த ஃபைவ் கேர்ள்ஸ் ஒர்ஸ் செலக்டட் அண்ட் வாஸ் தேவர் த லாஸ்ட் ரவுண்டுக்கு அவங்கள தான் வந்து தேர்வு செய்தாங்க தே தேவ் செலக்டட் ஃபார் த லாஸ்ட் ரவுண்டை தேர் சீம் லிட்டில் டு செப்ரேட் தேம் ஸோ அவங்கள வந்து தனித்தனியாக தேர்வு செய்யணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்தாங்க ஈச் ஒன் ஆஃப் தெம் வாஸ் ஆர் இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராங் அண்ட் கேப்பபிள் ஸோ ஒரு ஒருத்தும் ஒரு ஒரு விதங்களில் வந்து தனித்துவமாக இருக்கிறாங்க இன்டெலிஜென்டாக புத்திசாலியாக இருக்காங்க எல்லா விதங்களையும் வந்து தே தேர்வு எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து கடந்து செல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதே மாதிரி கேப்பபிளாகவும் இருக்கிறாங்க திறமைசாலியாகவும் திகழ்ந்தார்கள் திகழ்ந்தார்கள்ருங்க இங்கே நெக்ஸ்ட் வாட் ஆப்பன் த கிங் சேட் ஐ ஹவ் ஒன் லாஸ்ட் டெஸ்ட் ஃபார் யூ ஆல் ஸோ க ராஜா என்ன சொல்கிறாரு உங்களுக்கு இது கடைசி ஒரு டெஸ்ட்டு வைக்க போகிறேன் வாட் இஸ் தாட்டா த ஒன் ஹூ பாஸஸ் ஆ திஸ் டெஸ்ட் வில் பி த வின்னர் ஸோ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க தான் என்ன வந்து நீங்கள் வின்னராக இருப்பீங்க ஜெயிப்பீங்க இது லீடர் பொசிஷனுக்கு நீங்கள் தேர்வு செய்வீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு ராஜா ஆஸ் யூ ஆல் நோ த வின்னர் வில் பி த ஹையராக டு மை த்ரோனா ஸோ என்னுடைய அரசவையில் ஆள்றதுக்கான உரிமைகளும் வந்து அந்த வின்னராக தான் இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு ஈ கண்டினியூடு ஆர் கண்ட் ஆர் கிங்டம் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸோ த நியூ லீடர் மஸ் நோ ஹவு டு க்ரோ த பிளான்ஸ் ஸோ இந்த கிங்டம் வந்து எதை தார்ந்திருக்கு இந்த அரசவை ஒரு விவசாயத்தை சார்ந்திருக்கு அக்ரிகல்ச்சர் ஸோ இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த அக்ரிகல்ச்சர் ஸோ த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு பி செலக்டட் டு பி த வின்னர் ஹி அண்ட் ஷி ஹி ஆர் ஷீ ஷுட் நோ த ஹவு டு க்ரோ த பிளான்ஸ் அந்த செடிகளை வந்து எப்படி வந்து வளர்க்கணுன்றத தெரிய வரணும் ஏன்னா அரசவை வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை நம்பி இருக்கிறதுனால தேர்வு செய்ய போகிற வின் வின் பண்ணுற லீடரும் என்ன பண்ணிருக்கணும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹியர் ஆர் செவன் சீட்ஸ் இங்கே ஒரு ஏழு விதைகள் கொடுக்குறேன் ஆஃப் வீட் ஃபார்

ஹூ ஹாஸ் the த job ஜாப் ஆஃப் them தேம்ஸ் இதில் ஆறாவது வாரத்தில் கடைசி நாட்கள் நாளில் என்ன பண்ண போகிற யார் அந்த செடிகளை வந்து நல்லா வளைச்சிருக்கீங்கன்றதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு கே ஆர் ராஜா சொல்கிறாரு தர்சன் வில் பி த ஹையர் டு த த்ரோன் அந்த பிள்ளைகள் தான் வந்து அந்த வின்னர் தான் வந்து அரசவையில் வந்து ஆளக்கூடிய திறமைசாலியாக இர திகழ்வீர்கள் என்று என்ன பண்ணார் அரச ராஜா வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காரு சி த நெக்ஸ்ட்டு த சில்ட்ரன் டுக் தேர் சீட்ஸ் அண்ட் ஹரிட் ஹோம் அந்த விதைகளை வந்து அந்த அஞ்சு பத்து பேரும் என்ன பண்ணாங்க அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க வந்து ஆல் காட் அ பாட்டா

மக்களுக்கும் அந்த கிங்டம் லெவலில் அரசவையில் இருக்கிற ம எல்லாருக்குமே என்னாச்சு ஆச்சு ஆர்வத்தோடு இருக்காங்க ஆங்ஷியஸோடு பார்க்குறாங்க யாராக இருப்பாங்க அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் ஆனி ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் ஆனி ஷீ இஸ் த கேர்ளா த டே ஸ்ட்ரெச் இன் வீக்ஸ் பட் த சீட்ஸ் ஃபெயில் டு ஸ்ப்ரவுட் ஸோ இந்த டேஸ் வந்து இட் அப் ஸ்மின்ஸ்டர் ஸ்ட்ரீட் வீக் நான் வாரங்களாக மாற தொடங்கியது அந்த வாரங்களாக ஆக ஆக என்ன ஆச்சு அந்த விதைகள் வந்து உள்ள ஸ்ப்ரவுட்ஸ் ஃபீல் டு ஸ்ப்ரவுட் அந்த முளை விடவே இல்லை அந்த விதை அப்படியே தான் என்ன ஆச்சு மண்ணிலே இருக்குது ஸ்ப்ரவுட்னு என்னம்மா முளை முளை முளைவைய அந்த விதையிலேருந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு கிராஸ் மாதிரி வரும் முளைகள் மாதிரி வரும் க்ரீன் கலரில் வரும் அதை தான் ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ப்ரவுட்ஸ் கூட என்ன பண்ணலை அதுலேருந்து வெளியே வரலை ஆனி டிடின் நோ வாட் கான் ராங் அவளுக்கு வந்து என்ன என்ன தப்பு நடந்தது அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஆனி அண்ட் வேர் ஹார்ட் புரோக்கன் ஹார்ட் ஸோ ஆனியும் அவங்களோட என்னாச்சு ரொம்ப மன உடைஞ்சு ஆச்சு ஏன் வரலை அப்படின்ற ஒரு பெரிய கவலைகளோடு இருந்தாங்க ஷீ த த சாயில் கேர் பட் சாரி புட் ரைட் மேன்யூர் அண்ட் அ வெரி பியூட்டிஃபுல்லி

கடவுளே நல்லா வளரணும் அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ண ஏன் வரல நல்லபடியாக நான் அதுக்கு ம தண்ணி தேவையான தண்ணீரும் வாட்டர் அண்ட் எவ்ரி திங் ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட் வை வை காட் ஷீ இஸ் கோயிங் ஆன் ப்ரேயிங் டு காட் ஐ டே அண்ட் நைட் பட் இட் ஹஸ் நாட் பீன் க்ரோன் அட் ஆல் ஸோ ஷீ வாஸ் ஸோ வரீடு அபவுட் இட் அண்ட் தரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஸோ வரீடு சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ்ட் ஹேட் டு கோ அண்ட் பை அ நியூ சீட்ஸ் ஃப்ரம் மார்க்கெட் அண்ட் பிளான்ட் ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீ போய் மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணு அழகாக நீ வாங்கிட்டு வந்து அழகாக பிளான் பண்ணிவிடு அப்படியே செடி நல்லா வளரும் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் ஆல் தி சேட் ஹவு கேன் அண்ட் எனி ஒன் டெல் இஃப் தி வேற த சேம் சீஸ் ஆன் பேரண்ட் அண்ட் ஆல்வேஸ் டாட் ஹர் த வேல்யூ ஆஃப் ஆனஸ்டி அண்ட் தே ரிமைண்டர்டு That if the king wanted them to plant just her. வீட் ஜஸ்ட் அ வீட் ஹீ வுட் ஹாவ் ஆஸ்ட் தேம் டு கெட் தேர் சீட்ஸ் ஸோ என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பா வந்து அவளுக்கு நேர்மையை கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ண முடியல அவள் வந்து அதை மீற முடியல ஸோ கிங் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஏழு விதைகள் மட்டும்தான் நீ விதைக்கணும்னு சொன்னாங்களே தவிர மார்க்கெட் போய் நீ வாங்கி எது வேணாலும் பண்ணணும்னு சொல்லலை இல்லையா ஸோ அந்த நேர்மை வந்து அவளுக்கு வந்து தடுத்தது ஏமாற்றக்கூடாது ராஜா சொன்னதை வந்து இட் வாஸ் ரிமைண்டட் ராஜா சொன்னது வந்து அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்து ஓகே நம்ம வந்து அதை ஏமாற்றக்கூடாது மார்க்கெட் போய் நம்ம புதுசாக வாங்கி வளைக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் வந்து அவளுக்குள்ளே வளர்ந்து ஞாபகத்துக்கு வந்து அவள் வந்து நேர்மையாக இருக்கவ அதை வந்து மீறி மார்க்கெட்டு போய் வாங்கி கொண்டு வந்து வச்சா அது என்ன ஆகும் ராஜாவை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும் தேங்க்யூ சொல்றேன் த நெக்ஸ்ட் ஹாஃப் வில் பி இன் பார்ட் டூ